ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் இந்தியா டிவி. இன்றைக்கி நம்ம சுற்ற போகிறது மெட்ராஸ் பாம்பு பண்ணை. இந்த பாம்பு பண்ணையை பற்றின தகவல்களும் வீடியோக்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இங்கே பாம்புகள் மட்டும் இல்லை, ஆமைகள், முதலைகள், பல்லிகள் போன்ற இனங்களும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அமெரிக்க நீர் ஆமை. இது அமெரிக்காவில் மட்டும் காணப்படுற ஒரு வகையான ஆமை. இது சுமார் 1.5 அடி நீளம் வரைக்கும் வளரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பண்ணையில் மொத்தம் 23 வகையான பாம்புகள் இருக்குது. அதில் விஷம் உள்ள விஷமற்ற பாம்புகள் ரெண்டுமே கலந்தே இருக்குது. 7 வகையான முதலைகள், 3 வகையான ஆமைகள், 6 வகையான பல்லிகள் அப்படின்னு மொத்தம் 39 வகையான உயிரினங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாம்பு இந்தியாவோட மலைக்காடுகளில் அதிகமாக காணப்படுற ஒரு விஷம் உள்ள பாம்பு. இதோட பேர் சட்டி தலை நாகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சுமார் 4 அடி வரைக்கும் வளரக்கூடிய இந்த பாம்பு பெரும்பாலும் மரம் செடி கொடிகள்லேயே காணப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது மாதிரி இங்கே இன்னும் பல பாம்புகள் இருக்குது, விஷம் உள்ள விஷமற்ற பாம்புகள் எல்லாமே. அதை எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்ப்போம். இது இந்தியா முழுவதும் பரவலாக காணப்படுற ஒரு விஷமற்ற பாம்பு. இதோட பேர் அழகு பாம்பு அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருக்குது இந்த பாம்பு. இது சுமார் 2.5 அடி நீளம் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா எலி, பல்லி, அணில், தவளை போன்றவை தான். இங்கே இது மாதிரி விஷமற்ற பாம்புகள் மட்டும் இல்லை, கொடிய விஷமுடைய பாம்புகளும் நிறைய இருக்குது. மெட்ராஸ் முதல பண்ணையை ஆரம்பித்த ரோம்லெஸ் விட்டேக்கர் தான் 1972 இந்த பாம்பு பண்ணையவும் ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே இருக்கிற பாம்புகளோட விஷத்தை சேகரித்து மருத்துவ ஆராய்ச்சிக்காக பயன்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்புகளோட இனப்பெருக்கத்துக்காகவும் இங்கே நிறைய விஷமற்ற பாம்புகளையும் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த பாம்பு பண்ணையில் பாம்புகளை பற்றின விழிப்புணர்வையும் அங்கே வர மக்களுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாம்பு ஒரு விஷமற்ற பாம்பு. இந்த பாம்போட பேர் நீர்கோழி. இதை இந்தியாவில் இருக்க கிராமப்புறங்களில் நிறைய பார்க்கலாம். இந்தியா, இலங்கை, தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற உப்பு நீர் முதலே தான் இது. இது சுமார் 7 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி இன்னும் 7 வகையான முதலை இனங்கள் இங்கே இருக்குது. தொடர்ந்து அந்த முதலினங்களை பற்றியும் பார்ப்போம். கம்போடியா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம் போன்ற நாடுகளில் காணப்படுற நன்னீர் முதலை தான் இது. சியாமிஸ் முதலை அப்படிங்கிறது தான் இதோட பேர். இது சுமார் 3 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்தியாவில் காணப்படுற பச்சோந்தீனம். இது இந்தியாவில் இருக்கிற பரவலான காடுகளில் காணப்படுது அப்படின்னு போட்டிருக்காங்க. சுமார் 1.5 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியதான். இதோட உணவுன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தான். இந்த பாம்பு பண்ணையில் இருக்கிற கொடிய விஷமுடைய பாம்புல இந்தோனேஷியன் ஸ்பிளிட்டிங் கோப்ராவும் ஒன்று. இந்த பாம்பை ஏன் ஸ்பிளிட்டிங் கோப்ரான்னு சொல்கிறாங்கன்னா, இது சுமார் 2 மீட்டர் தூரம் வரைக்கும் இதோட விஷத்தை துப்புமா. இது கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாமில் காணப்படுற ஒரு கொடிய விஷமுடைய பாம்பு. இது மாதிரி இன்னும் கொடிய விஷமுடைய பாம்புகள் இங்கே நிறையா இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம்.
இந்த பாம்பை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நம்ம கிராமப்புறங்களில் காணப்படுற பச்சை பாம்பு. இது ஒரு வீரியமற்ற விஷமுடைய பாம்பு. அப்படின்னா இந்த பாம்பால் மனித உயிர்களுக்கு ஆபத்து இல்லை. இதுதான் கரியால் முதலை. இந்தியாவில் கங்கை ஆற்றுப்படுகையில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வகையான முதலை. இது பேர் ராஜமலை பாம்பு. தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுற உலகிலேயே மிக நீளமான மலைப்பாம்பில் இதுவும் ஒன்று. ஒரு வளர்ந்த மலைப்பாம்பு மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி உடையது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அமெரிக்க பச்சை ஓணான். தென் அமெரிக்கா பகுதியில் இருக்கிற காடுகளில் ரொம்பவே அதிகமாக காணப்படுற ஒரு ஓணான் இனம் இது. இது அதிகமாக பச்சை மற்றும் நீல நிறத்தில் காணப்படுது. இது அதிகபட்சமாக 5 அடி நீளம் வரைக்கும் வளரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பாம்பு பண்ணையில் சிறிய அளவிலான ஓணங்கள் மட்டும்தான் இருக்குது. இன்னும் இது இன்னும் முழுசாக வளர்ச்சி பெறல. சென்னை சிட்டி உள்ளே இருக்கிற ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த பாம்பு பண்ணை. வீக்கெண்டில் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாம்பு பண்ணையை சுற்றி பார்க்கலாம். பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. இது இந்தியாவில் காட்டுப்பகுதியில் காணப்படுற ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு, இந்தியன் மலைப்பாம்பு. இது சுமார் 9 அடி நீளம் வரைக்கும் வளரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாம்பு பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுற நல்ல பாம்பு. இந்தியாவிலே கொடிய விஷமுடைய பாம்புகளில் இதுவும் ஒன்று. இந்த பாம்பு பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப கொடுமையான விஷமுடைய பாம்பு. இந்த பாம்போட நேம் ரசூல் வைப்பர். தமிழில் விரியன் பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஊர் சுற்றலாம் வாங்க.